India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam. சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொன்னிச்சு சார் திமுக. கண்டிப்பாக 19 தேதியில் போட்டி போட்டாங்க சார். எத்தனை தொகுதியில் சார் சிறுபான்மைக்கு கொடுத்தாங்க? ரொம்பவே கம்மி தான் சார், ரொம்பவே கம்மி தான். கொடுக்கவே இல்லை சார், ரொம்ப கம்மி. இவர் கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சி வேற. திமுகவில் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் உறுப்பினராக இல்லையா? உறுப்பினராகவே இல்லையா? இல்லை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். திமுகவில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதி படைத்த திமுகக்காரன் இஸ்லாமியனும் திமுகக்காரராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இல்லையான்னு கேட்குறேன். இருக்காங்க சார். ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு கேட்குறேன். வில்சன் அவர்கள் தான் இப்போ மக்களவையில் தேர்ந்தெடுக்கிறது, சாரி மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக இருந்தார் சார். இங்க ஏன் சார் காசு டிக்கெட்டு கொடுக்கல? பிஜேபி கொடுக்கல. ஆமாம் சார். ஏன்னா எங்கள்கிட்ட இஸ்லாமிய கேண்டிடேட் இல்லை. வேலூர் பிராமன் தான் இருக்கார், அவர் தொகுதி கேட்கல. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன், எனக்கு சீட்டு வேண்டாம்னு ஒதுங்கிக்கிட்டாரு. அதனால் அவருக்கு நாங்கள் கொடுக்கல. திமுகவில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க இஸ்லாமிய தலைவர்கள்? ஏன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு தொகுதி கொடுக்கல? நீ கூட்டணி கட்சிக்கு ஐயோஎம்எல்க்கு ஒரு தொகுதி கொடுத்த ரைட்டு, ஓ கட்சிக்குள்ளே நீ ஏன் கொடுக்கல சீட்டு? ஸோ திமுகனால சமூக நீதிமா, தன்மானம்மா, சுயமரியாதைம்மா, சமூக கட்டமைப்பும்மா. ஆனால் எல்லாத்தையும் ஒட்டச்சி நாசம் பண்ணுறது யாருன்னா அவனவாக இருப்பான். அந்த மூளை வேறு யாரான்னு தேடி போனீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஜாதி கலவரம் நடக்குது, அந்த ஜாதி கலவரத்தின் மூளை வேரை தேடி போனீங்கன்னா, அந்த ஜாதி கலவரத்தின் மூல காரணமாக இருக்கக்கூடியவன் ஒரு திமுக காரணமாக தான் இருப்பான். அவனுக்கு தான் அந்த வெறி இருக்கும். பட்டியலின மக்கள் தயவு செஞ்சு உணர்ந்து பார்க்கணும். நமக்கு பாத்தியப்பட்ட பொது கோயில், ஒரு இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கக்கூடிய கோயில் இருக்குதுன்னு வச்சுங்க, அங்கே உங்களை விடலன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க. ஊரில் பொது கோவில் இருக்கும், அங்கே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் கேள்வி கேளுங்க. ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, ஒரு சமூகத்தினுடைய குலதெய்வ வழிபாடாக இருக்கக்கூடிய கோயிலில் எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று கேட்பது தவறு. உங்களை சிலர் தூண்டிவிடுகின்றனர். தூண்டிவிடுவர்களின் நோக்கம் அரசியல். அரசியல் ரீதியாக உங்களையும் அந்நிய இன மக்களையும் ஒன்று கலந்து விடக்கூடாது, நீங்கள் அவரும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இது. நீங்கள் அதற்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு உண்மை நிலையை உணர வேண்டும் என்று பட்டியல் மக்களுக்கு அன்பான வேண்டுகோளை விடுறேன் சார். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.